அரிசி வழங்குமாறு பங்களாதேசிடம் கோரிக்கை. நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை, வாகன காவடி விடயத்தில் எடுக்கப்படவுள்ள முக்கிய தீர்மானம். முழுமையாக முடங்கும் தனியார் பேருந்து சேவை வெளியாகி அறிவித்தல். அரசு ஊழியர்களுக்கு சம்பளமற்ற விடுமுறை, அமைச்சரவை அனுமதி. மக்களின் நம்பிக்கையை சிதைத்த ஓற்றமைய ரணிலையும் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். பங்களாதேசிடமிருந்து 100,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய இலங்கை கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பாக வர்த்தமானி வாணிப அமைச்சர் நலின் பெர்னாண்டோ மற்றும் பங்களாதேசின் இலங்கைக்கான தூதுவர் தாரிக் ஆரிபுல் இஸ்லாம் ஆகியோருக்கிடையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக நிறைவடைந்துள்ளன. இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய அரிசி தட்டுப்பாடு மற்றும் உணவு பஞ்சத்தை தவிர்க்கும் நோக்கில் 100,000 மெட்ரிக் டன் அரிசி வழங்குமாறு பங்களாதேசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் சாதகமாக பதிலளித்துள்ள இலங்கைக்கான பங்களாதேச தூதுவர் அரிபுல் இஸ்லாம், இலங்கையர்களுக்கு பங்களாதேசில் முதலீடுகளை மேற்கொள்ளும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கும் குறிப்பிட்ட சில வாகனங்களின் பாவனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மோட்டார் சைக்கிள் மற்றும் மிதிவண்டிகளின் பாவனையை ஊக்குவிப்பதற்கும் அதிக எரிபொருள் பாவனையுடன் கூடிய வாகனங்களை கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு அமைய பொது போக்குவரத்து மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்கவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் டீசல் தட்டுப்பாடு காரணமாக அடுத்த வாரத்தில் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெம்னு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையினால் வழங்கப்படும் டீசல் தற்போது பற்றாக்குறையாக உள்ளது. டீசல் இன்மையால் நேற்றைய தினம் பெருமளவான பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை. நாளைய தினம் இந்த நிலைமை மேலும் உக்கிரமடையும். எரிபொருள் வழங்கப்படாமையால் அடுத்த வாரம் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கும் என எச்சரித்துள்ளார். இதே நேரம் அடுத்த வாரத்தில் பாடசாலை போக்குவரத்து சேவைகளும் கைவிடப்படும் அபாயம் உள்ளதாக அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் டி சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் டீசலை பெற்றுக்கொள்வது கடினமாக உள்ளது எனவும் அதன் காரணமாக பாடசாலை பேருந்து சேவையிலிருந்து பலர் விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் தடையின்றி வெளிநாடு செல்வதற்கு ஏதுவாக தற்போதுள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி கல்வி அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அரசு ஊழியர் ஒருவர் தனது பதவி காலத்தில் உயர்ந்தபட்சம் 5 வருடங்கள் சம்பளமற்ற விடுமுறையை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவுகின்ற பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு அரசு உத்தியோகத்தர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளின் தொழில் புரிவதற்கோ அல்லது வேறு பயனுறுதி வாய்ந்த பணிகளில் ஈடுபடுவதற்காக அவர்களில் சிறையிட்டத்துவம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தற்போது விதிகள் திருத்தப்படும். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே ஒவ்வொருவரிடமும் பந்தை கைமாற்றாது பொறுப்பை தான் ஏற்று பதவியில் விலக வேண்டும் என வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் சமரகுண்ட் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தொடர்ந்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்லாட்சி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப கடும் அர்ப்பணிப்புகளை செய்து பொதுஜன பெரமுன என்ற கட்சி உருவாக்கப்பட்டது. மிக குறுகிய காலத்தில் அந்த கட்சியை சூழ பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் திரண்டனர். அந்த கட்சி 2018 உள்ளூர் சபை தேர்தலில் வெற்றி பெற்றது. இதன் பின்னர் 2019 அரசு தலைவர் தேர்தலில் நாட்டை கட்டி எழுப்புவார் என்ற கடும் நம்பிக்கையில் கோட்டாபய மக்களால் தெரிவு செய்தனர். எனினும் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் நாளுக்கு நாள் மக்களின் நம்பிக்கையை சிதைத்த வண்ணம் ஆரம்பித்தார். இதுவே தற்போதைய குழப்பமான நிலைமைக்கு ஆரம்பம் என தமது பெற்றோரை போன்று நேசித்த கட்சியை விட்டே அனைவரும் பொதுஜன பெரமுனவுக்கு பின்னால் திரண்டனர். அரிசி வழங்குமாறு பங்களாதேசிடம் கோரிக்கை. நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை, வாகன காவடி விடயத்தில் எடுக்கப்படவுள்ள முக்கிய தீர்மானம். முழுமையாக முடங்கும் தனியார் பேருந்து சேவை வெளியாகி அறிவித்தல். அரசு ஊழியர்களுக்கு சம்பளமற்ற விடுமுறை, அமைச்சரவை அனுமதி. மக்களின் நம்பிக்கையை சிதைத்த ஓற்றமைய ரணிலையும் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும்.